வாக்தேவி ஜோதிடாலய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போகக்கூடிய பதிப்பு மாந்திரிக பூஜைகளுக்கு அதிதேவதையான மகாகாளியினுடைய அட்சரங்களையும் மந்திரங்களையும் நம்ம பார்க்க போறோம். அதாவது மகாகாளியினுடைய மந்திரங்கள் ஏராளமான மந்திரங்கள் இருக்கிறது, 51 அட்சரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். சிம்பிளாக ஒரு மூல மந்திரம் மட்டும் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். மகாகாளியினுடைய ஒரு மூல மந்திரம். இந்த மந்திரங்கள் சித்தியாகாமல் இந்த அஷ்டகர்ம விருத்தையில் ஏராளமான உட்பிரிவுகள் இருக்கிறது. நம்ம சொல்லக்கூடிய வசியம், மோகனம், தம்பனம், உச்சாடனம், மாரணம், வித்வேஷனம், வேதனம் எல்லாம் சொல்கிறாங்க அஷ்டகர்ம விருத்தை. இதையும் தாண்டி நிறைய பிரயோகங்கள் இருக்கிறது, ஏராளமான பிரயோகங்கள். எதிரேற்றம், நம்ம கட்டுமுறைகள், அதுக்கு முறைக்கு ஜல்லியம், அதுக்கு முறை ஒட்டியம், இப்படி ஏராளமான வித்தைகள் இருக்கிறது, ஏராளமான வித்தைகள் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த காளியினுடைய சித்தியாக இருந்தால், மந்திரம் சித்தியாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். எல்லாம் சாத்தியமே இல்லை. பேருக்கு இப்படி சொன்னால் ஒருவன் மரத்தோடு ஒட்டி இருப்பான் என்று சொல்ல முடியும், ஆனால் சாத்தியத்தின் நடைமுறை இல்லை. தற்போது காளியினுடைய மூல மந்திரத்தை சொல்லுகிறேன். ஓ மையம் கிளீம் ஜம் மகா காளி கங்காளி வாவா உக்ரி நீலி வாவா ஓம் நம சிவாயா ஓம் டாரி ஓம் நம சிவாயா சுவாகா. இப்போ காளியினுடைய மூல மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். இது போக காளியினுடைய மற்ற மந்திரங்கள், அதாவது மாலா மந்திரம்னு சொல்லுவோம், காளியினுடைய ரூபலாவணங்கள்லாம் சொல்லி அந்த மந்திரங்களை நம்ம ஜெபிப்போம். அந்த மந்திரங்களை இப்போ நான் ஒரு பரிசையாக சொல்றேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. ஆனால் அந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் சித்தியான மட்டும்தான் பிரயோகத்திற்கு பயன்படும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. குருவு இல்லாத வித்தை பாழ். மந்திராஜி வந்து குளிர்விழிச்சு முன்னெடுத்து குறிப்பிடிச்ச இல்லிச்சட்டியின் துன்பக்கலசமாய் துள்ளி வருந்த காளி பத்ரகாளி மூத்தவளை மூதகி கொள்ளிமோ கொழுகுழு விரித்த சடையும் வீரப்பல்லும் புள்ளி புடவையும் துன்பக்கலசமா மெல்லியனடையோடு வருந்தவளே ஆரியன் தலை அறுத்து தக்கையாய் தெரித்து ஆவேசத்தோடு வரும்போது அசுரனை விதித்து வந்தவளே என் தாயே எனக்கு இறங்குதாயே 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 விரித்த சடனே நோக்கிய ரோமம் எதிர்த்தவளையும் இளம்பர நெற்றியும் சௌந்தரமேனியும் சிரித்தவரும் சீரிய பாவையும் சிங்கப்பல்லும் காதில் ஒரையும் கழுத்தில் மாங்கலையும் பட்டுப்பாவளையும் பாமராபரமும் முருக்கிரகத்தில் அம்பரா துணியும் கஞ்சில் வில்லும் தாங்கிய பாதமும் லெங்கக்கேயே லட்ச கோசேந்திரம் எங்கு மறிந்திட எங்குமே வாவா ஐன் பத்ரகாளி ஓம் பிடாரி ஓம் நமச்சிவாயா ஸ்வாகா. இது காளியினுடைய மாலா மந்திரம். இந்த தேவியினுடைய மந்திரம் சித்தியானா மட்டும்தான் அஷ்டகர்மத்தில் எந்த கர்மத்தையும் ஆட முடியும், எந்த கர்மத்தையும் ஆட முடியும். இவ்வளவு ஒருவனுடைய ஒரு எதிரினுடைய வாய்க்கட்டு, எதிரினுடைய வாய்க்கட்டு வாயை கட்ட வேண்டுமா? இதோ மந்திரம் என்பார்கள். சாத்திரமே சாத்தியமே இல்லை. அந்த மந்திரத்தை ஜெபிச்சோன்னு உதனுக்கு வாய் ஒன்று கட்டாது. காளிபவர் கடவுளைத்தது போல எதிரியுடைய நாவு அடங்கி போசிவாயா என்று சொல்ல வேண்டும் என்றால் காளியுடைய மந்திரம் உனக்கு சித்தியானால் மட்டும்தான் சாத்தியமே தவிர, அந்த அம்மா அவங்க கூட இருந்தால் தான் சாத்தியமே தவிர, இருந்தவருடைய நாவில் இருந்தால் இதான் சாத்தியம். அந்த அம்மா சக்தி, அந்த மகா காளியினுடைய சக்தி உன்னோடு இருந்தால் மட்டும்தான் நீ உத்தரவு போட்டவன்று எதிரி என்ன செய்யும், அவருடைய நாவு ஸ்தம்பிக்கும். இங்கே நம்ம அந்திம காலம் என்று சொல்லி கடைசியில் மரண காலத்தில் வந்து மயானத்தில் கொண்டு உடல்லாம் அடக்கம் செய்வார்கள். அந்த அடக்கம் செய்யும் போது அங்கே உடைக்கக்கூடிய பொருள்கள் கொள்ளிக்குடம்னு சொல்கிறவங்க, மயானத்தில் உடைக்கக்கூடிய கொள்ளிக்குடம், இந்த கொள்ளிக்குடத்திற்கெல்லாம் மிகுந்த சக்தி உண்டு. ஏனென்றால் மயான விதிரை இப்படி கொண்டிருக்கக்கூடிய இடம், மயானகால் இப்படி கொண்டிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல உடைக்கக்கூடிய கொள்ளிக்குடத்தினுடைய ஓட்டுக்கு மிகுந்த சக்தி உண்டு. அதெல்லாம் இப்போ வியாக்கியானப்படுத்த முடியாது, சொன்ன உடனே செய்து பார்த்துருவோம். இப்படி உண்டா என்று செய்து பார்த்துருவான். அதனால தான் ஓரலா சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஆமாம், ஓரலா உண்டு, சக்தி உண்டு. எனவே அப்படி மகா சக்தி படைத்த அந்த மகாவீரனுடைய மந்திரத்தை நாம் உச்சரிப்போம், தெய்வ சக்தியை பரவோம், வாக்தேவியை